அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான பதிவு எல்லாருக்கும். ஸோ தமிழர்களாகிய நாம் வந்து ரொம்பவே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் வந்து நான் இந்த அஞ்சு விஷயங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயில் பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். உங்கள் கிட்டே பகிர்ந்துக்கிறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போலேருந்தே வந்து ஆக்சுவலாக யோசித்து வச்சுட்ருந்தேன். ஸோ அதுக்கு இன்றைக்கி தான் வந்து ஒரு நேரம் கிடைத்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த பதிவு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வந்து இந்த தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு எடுத்தாலே வந்து ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான் வந்து பேசிக்காகவே வந்து ஞாபகம். ஒரு 1000 வருடம் முன்னாடி கட்டின கோயில் மாரியே ஆக்சுவலாக அது தெரியாது. ஸோ இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கட்டினாலும் இந்த அளவுக்கு வந்து ஒரு கோயில் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ அதை யார் கட்டினதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அவர்கள் தான் கட்டினது. தமிழர்களாகிய நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டிய விஷயம்தான் இந்த தஞ்சை பெரிய கோயில்ன்றத சொல்லணும். ஏன்னா இது எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1005வது வருஷம், அதாவது 1005 இயருக்கு அன்னைக்கு இந்த கோயிலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க கன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் 1010 இயர்ஸ் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை முடிச்சிட்டாங்க. ஸோ 5 வருடங்கள் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து இது வந்து டைம் ஆகிடுதுக்கு. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு பில்டிங் இல்லை ஒரு கோயில் கட்டும் போது அதுக்கு பேசிக்காக வந்து ஒரு பொறியாளர், ஸோ வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் இன்ஜினியர், ஸோ இன்ஜினியர் வந்து எப்பவுமே தேவைப்படுவார். அந்த இன்ஜினியரோட பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா குஞ்சர மல்லன் ராஜராஜ பெருந்தச்சன். இவர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இன்ஜினியர். ஸோ இவர் தான் வந்து இந்த கோயிலுக்கான மெயின் இன்ஜினியர். ஸோ ராஜராஜ சோழன் வந்து ஐடியாஸ் கொடுக்குறவராக இருந்தார். இவர் வந்து மெயின் இன்ஜினியர் ஆஃப் திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் திஸ் டெம்பிள் ஸோ அப்படின்னே சொல்லலாம். ஸோ மெயினாகவே இந்த கோயில் கட்டப்படும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கேரிங்காக தான் கட்டப்பட்டுச்சுன்றதை சொல்லலாம். ரொம்பவே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கட்டப்பட்டுச்சு. ஸோ எர்த் குவாக்ஸ், ஃப்ளட்ஸ் இந்தமாரி விஷயங்களை தான் வித்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த கோயில் வந்து கட்டப்பட்டுச்சு. இதை இந்த கோயிலை வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜேஸ்வரம் டெம்பிள் அப்படின்னு அழைப்பாங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா பெருவுடையார் ஆலயம் அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு இப்போ வந்து பேர் பார்த்திங்கன்னா பிரஹதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்றது வந்துருச்சு. ஏன் இந்த பிரஹதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு வந்துச்சுன்றது பார்த்திங்கன்னா பேசிக்காக பிரஹா அப்படின்றது கேட்டிங்கன்னா லார்ஜ், ஸோ அதுக்கு வந்து பெருசு அப்படின்றது அர்த்தம். அண்ட் ஈஸ்வரர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவன், ஸோ பெரிய சிவன் அப்படின்றது வந்து தான் பார்த்திங்கன்னா இதுக்கு மீனிங். இது வந்து யார் வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா மராட்டியர்கள் நம்மளை வந்து 17th and 18th century வந்து ஆளும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த மராட்டியர்கள் வந்து இந்த சான்ஸ்கிரிட் நேமை வந்து நம்மளுக்கு கொடுத்ததுனால இந்த பிரஹதீஸ்வரர் கோயில் அப்படின்றது வந்து பேர் பெற்றுச்சுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் ரொம்ப முக்கியமான 5 விஷயங்கள் வந்து சொல்ல போகிறேன். இந்த 5 விஷயங்களும் நீங்கள் வந்து காது கொடுத்து நல்லா கேட்டிங்கன்னா தான் நம்மளோட பெருமை வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ மேலும் இந்த டாபிக் மூலயமா அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எப்படி பண்ணாங்கன்ற வீடியோஸ் தான் உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த 5 விஷயங்களும் நான் சொல்லி முடித்த பின்பு உங்களுக்கு வந்து இந்த 5 விஷயங்களும் எப்படி நடந்திருக்கக்கூடும்ன்ற ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் அதையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவராலாக வந்து என்ன சொல்கிறாங்களோ என்ன கருத்துக்கள் நிலவப்படுகிறதோ அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இந்த வீடியோ கூட போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிட்டேன் இந்த தஞ்சை பெரிய கோயில் வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இதில் இருக்கிற முதல் மிஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டாலேயோ கல்லாலேயோ அப்படி தான் கட்டப்படலை. வெறும் கிரானைட் கற்களால் மட்டுமே கட்டப்பட்ட கோயில் தான் இது. கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க 1.5 லட்சம் டன் ஆஃப் கிரானைட் கற்கள் வந்து இந்த கோயில் கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 1.5 லட்சம் டன் ஆஃப் கிரானைட் கற்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இது எடுத்துட்டு வந்தாங்கன்றது இப்போ வரைக்குமே ஒரு புரியாத புதிராக தான் இருக்குது. ஆனால் பரவலாக பேசப்படுற தகவல் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கோயிலை சுற்றி ஒரு 80 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரானைட் கற்கள் தான் இருந்திருக்கு. அங்கேயிருந்தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ கிரானைட் கற்களோட பேசிக்கான ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரோபஸ்ட், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்டு அது வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்கும்ன்றதை சொல்லலாம். இந்த கிரானைட் கற்களை ஒரு தஞ்சாவூரை சுற்றி 80 கிலோமீட்டர் சுற்றி அங்கேருந்து இந்த கோயிலுக்கு கொண்டு வந்தது எப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையும் சொல்லப்படலை. ஆனால் இப்போ வந்து என்னன்றத தகவல் பரிமாற
மாறுதுன்னா பேசிக்காக அந்த 80 கிலோமீட்டர்லேருந்து இந்த யானை அண்டு ஹார்ஸ் கார்க்கு. ஸோ வந்து யானை அந்த குதிரை வண்டியை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரனைட் கற்களை வந்து கேரி பண்ணி சுமந்து வந்தாங்க. ஒரு 1000-2000 யானை. அப்போ தான் வந்து யானைன்னு எடுத்திங்கன்னா யானை படையே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த யானையும் அந்த குதிரை படையும் வச்சு தான் வந்து அங்கேருந்து வந்து இந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டோன்ஸை வச்சு இந்த பில்டிங்கை வந்து கட்டினாங்கன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாயிண்ட் தான். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இதான் வந்து தகவலாக பேசப்பட்டது இந்த கருத்து தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்ன மிஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேலே இருக்கிற ஹியூஜ் கேப் ஸ்டோன். ஸோ இந்த ஹியூஜ் கேப் ஸ்டோன்றது ஒன்றும் இல்லைங்க. ஸோ வந்து பேசிக்காக ஒரு கோயில் கட்டணுன்னா அதுக்கு வந்து கோபுரம் இருக்கும். ஸோ கோபுரத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விமானம்ன்றதை வச்சுருக்காங்க. ஸோ விமானம் தான் வந்து இந்த கோபுரம் மாரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 217 அடி வந்து இந்த கோபுரம் இருக்குது. ஸோ இந்த 217 அடி வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து நம்ம தமிழ் லெட்டர்ஸை தான் வந்து குறிக்குது. இதுலேருந்தே தெரியுது அவர் தமிழ் மேலே ராஜராஜ சோழன் எவ்வளோ பற்று வச்சுருக்காருன்றதை. ஸோ 217 அடி வந்து இந்த விமானம்ன்றது இருக்குது. ஸோ பேசிக்காக ஒரு ஹியூஜ் கேப் ஸ்டோன்ன்றது வந்து மேலே இருக்கிற ஒரு ஸ்டூம் மாரி ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டோகேனல் குப்போலான்றதை வந்து இந்த ஸ்ட்ரக்சர் பேர் சொல்லுவாங்க. இந்த ஆக்டோகேனல் குப்போலான்றதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 217 அடி கோபுரம் இல்லை விமானத்துக்கு மேலே அதை வந்து வச்சுருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு கிரானைட் கல் தான். ஸோ அந்த கிரானைட் கல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோயில் போனவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக தெரியும் அது வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது சின்னது தான் கிடையாதுங்க. அதோட வெயிட் வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா 80 டன். எவ்வளோ? 80 டன். ஒரு டன் எடுத்துக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட 9 or 10 grams அந்த 9 or 10 kilograms வந்து ஆக்சுவலாக வருது. ஸோ ஒரு டன் எடுத்தால் 9-10 kilograms கிட்டே வருதுன்னா 80 டன் வந்து மேலே இருக்கிற அந்த இது டூம் ஸ்ட்ரக்சர் ஆக்டோகனல் குப்போலான்ற ஸ்ட்ரக்சரே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வெயிட். இந்த வெயிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு வந்தாங்கன்றது எப்படின்னு தெரியல. ஆனால் பரவலாக பேசப்பட்ட கருத்து வந்து என்னன்றதை கேட்டிங்கன்னா, ஸோ இந்த விமானம் இந்த கோபுரத்தை கட்டிட்டு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மேலே வந்து அந்த குப்போலா வைக்கணும்ல. ஸோ அந்த அந்த இது டூம் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ரேம்ப் மாரி போட்டிருக்காங்க. ஸோ ரேம்ப் இந்த சென்ஸ் என்னென்னா ஒரு பாதை மாரி, இவ்வளோ பெரிய பாதை மாரி ஆக்சுவலாக போட்டிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 5-6 kilometers வந்து போட்டுட்டு அதில் வந்து கற்களை வச்சு ஸ்ட்ராங் கற்களாக வச்சு அடுக்கி கட்டிட்டு இவ்வளோ பெரிய ரேம்ப் மாரி போட்டு அந்த 5-6 kilometers யானைகள் அண்டு படை வீரர்கள் எல்லாருமே வந்து அந்த பெரிய டூம் மாரி ஸ்ட்ரக்சரை இழுத்துட்டு வந்து மேலே வச்சதாக வந்து இப்போ வரைக்கும் சொல்லப்படுறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது பார்த்தாங்க. இப்போ இருக்கிற காலத்தில் மாடர்ன் டெக்னாலஜிஸில் ஜேசிபி இதுமாரி கிரேன்ஸ் இதுமாரி வந்தால் கூட அந்த காலத்தில் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை தூக்கி இங்கே வச்சது வந்து இந்த மாரி தான்ன்றதை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கக்கூடும்ன்றது வந்து நம்மளுக்கு தெரியல. ஆனால் இதுதான் வந்து நடந்திருக்கக்கூடும்ன்றது விஷயத்தை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ பரவலாக பேசப்படுற கருத்து இதுதான். ஸோ அடுத்த இந்த ஹியூஜ் கேப் ஸ்டோன் வந்து ஏன் வச்சாங்க அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, பேசிக்காக ஒரு சாமி ஒரு டைட்டி லார்ட் சிவா தான் வந்து இந்த பிரஹதீஸ்வரர் டெம்பிள் ஆர் தஞ்சாவூர் பிக் டெம்பிளுக்கான மெயின் டைட்டினே சொல்லலாம். ஸோ ராஜராஜ சோழன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவன் பக்தர். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா லார்ட் சிவாஸ்ட மெயின் டைட்டி. ஸோ ஒரு கடவுள் எப்பயுமே இருக்காருன்னா அதுக்கு சுற்றி வந்து ஒரு பவர் கிரியேட் ஆகும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ நம்ம பக்தர்கள் வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது இல்லை வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே போனோடனே சாமி கும்பிடும் போது மெயினாக அவங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து அவங்களுக்கு இறங்கி மச் டிவைன் அண்ட் பீஸ்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரணுன்றதுக்காக தான் வந்து நம்ம கோயிலுக்கே போகிறோம்ல. ஸோ ஒரு தாட் வந்து இப்போ பல பேர் வந்து நிறையா தாட்ஸ் வச்சுட்டு கோயிலுக்குள்ளே போவாங்க. ஆனால் நீங்கள் கோயிலுக்குள்ளே அந்த கர்ப்பகிரகம் அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே நீங்கள் போய் சாமி கும்பிடும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பவர் வந்து ஆக்சுவலாக கிடைக்கும். ஸோ அந்த பவரை தான் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது. ஸோ மேலே வந்து ஓப்பனாக இருந்தால் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதை வந்து ஒரே இதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹியூஜ் கேப் ஸ்டோன்ற இந்த ஆக்டோகெனல் குப்போலாவோட கிரானைட் ஸ்டோனை வந்து மேலே வச்சுருக்காங்கன்றதை சொல்லலாம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாமி கும்பிட வரவங்க வந்து எல்லாருமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் நல்ல ஒரு ஃபீலிங்காகவும் இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குன்றதை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்றைக்காவது நீங்கள் கோயில் அந்த கோயில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஸோ மூணாவது விஷயம் வந்து
அடுத்த மிஸ்ட்ரி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் வந்து இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கீழே வந்து தனியாக ஒரு பாதை மாரி போகும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ். இந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 100 மேலே இருக்குன்றத வந்து இந்த கோயிலில் வந்து சொல்லப்படுது. 100 மேலே அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் வந்து அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. ஏன் கட்டியிருக்காங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா, பேசிக்காக வந்து ராஜாவாக இருக்கட்டும், ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அவங்களோட குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்க இல்லைனா செயின்ட்ஸ், ஸோ முனிவர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ், தீபாவளி, மகர் சங்கராந்தி, இல்லை பொங்கல், இந்தமாரி ஃபெஸ்டிவல்ஸில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப தனியாக ஒரு அறைக்கு போகணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் ஒரு அறைக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸை தான் யூஸ் பண்ணி போவாங்கன்றதை சொல்கிறாங்க. ஸோ இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் வந்து இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 வந்து பாதி இது வந்து கவர்மெண்ட்டால் சீல் பண்ணப்பட்டுருச்சுன்றதை சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ் வழியாக நிறையா பேர் வந்து உள்ளே போயிட்டு தொலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதை பாதி வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ யாருமே வந்து அண்டர் கிரவுண்ட் பேசேஜஸ்க்குள்ளே போகிறதுக்கான வழி கிடையாது. அப்போ இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ 4வது விஷயம் என்ன மிஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்றது கேட்டிங்கன்னா, மே பேசிக்காக அந்த சிவன் சிலைக்கு நேராக ஒரு நந்தி சிலை இருக்கும். அந்த நந்தி சிலை வந்து எவ்வளோ பெரிய ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்ன்றதும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த நந்தி சிலையும் பார்த்திங்கன்னா ஒரே கிரானைட் கற்களால் செதுக்கப்பட்டதுன்றதை சொல்கிறாங்க. ஸோ கார்வ்டுன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு கிரானைட் ஸ்டோன்னால் வந்து அந்த ஹோல் நந்தி ஸ்டாச்சுவே வந்து பார்த்திங்கன்னா கார்வ் பண்ணி அழகாக வச்சுருக்காங்கன்றதை சொல்லலாம். அது வந்து எவ்வளோ பெரிய ஹியூஜ் ஸ்ட்ரக்சர்ன்றதை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து ஒரு கிரானைட் கற்களால் செதுக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு கிரானைட்களை வந்து ஆக்சுவலாக வந்து உடைக்கவே முடியாதுன்றது தான் நிதர்சனமான உண்மை. அந்த காலத்தில் வந்து எப்படி உடைச்சாங்க அப்படின்றது இப்போ பேசப்படுதுன்னா, ஸோ வந்து அந்த கிரானைட் கற்களில் வந்து பேசிக்காக ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி வச்சுருவாங்களாம். ஸோ அந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு மர ஸ்டிக்கை வந்து வச்சுட்டு, ஸோ அந்த மர ஸ்டிக்கை வச்சுட்டு ஒரு 10 வச்சுருந்தாங்கன்னா அதுக்குள்ளே வந்து அந்த ராக் வந்து இந்த கிரானைட்டோட கற்கள் வந்து ஒரு மாதிரி கிராக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அதை வெட்டி அதுக்கப்புறம் அதை செதுக்கி இதை வந்து பண்ணதாக வந்து இப்போ பேசப்படுது. இது வந்து உண்மையாக இருக்கலாம். ஏன்னா கிரானைட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சரு. ஸோ இதுமாரி பண்ணியிருக்கக்கூடும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுமாரி தான் வந்து இந்த ஒரு கிரானைட் கல்லை வச்சு நந்தி ஸ்டாச்சுவோட ஹோல் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்கன்றது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் வந்து ஒரு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கே ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ 5வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோயிலுக்குள்ளே எப்போயுமே நிறையா பெயிண்டிங்ஸ் வந்து இருக்கும், உங்களுக்கே தெரியும். ஸோ பெயிண்டிங்ஸ்ன்றது வந்து எப்போயுமே ஒரு ஆர்ட்ன்றதான் சொல்லணும். ஸோ வேர்ல்டில் இருக்கிற நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் பெயிண்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வந்து பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்கன்றதான் சொல்லணும். ஒரு ஃபாரினர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு திகைச்சு போயிட்டாங்கன்றதான் சொல்லணும். ஏன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற பெயிண்டிங்ஸ், அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே லுக்கிங் ஃப்ரெஷ், வெரி வெரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ண மாரி, இல்லை ஒரு 10 ஒரு வருஷம் முன்னாடி பெயிண்ட் பண்ண மாரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே புதுசாக புத்துணர்ச்சியாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. 1000 முன்னாடி வந்து பெயிண்ட் பண்ண மாரியே ஒரு ஃபீலிங் இல்லைன்றதை வந்து நிறையா ஃபாரினர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதை போட்டு மண்டையை போட்டு குழப்பிட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ எப்படி இவ்வளோ பெயிண்டிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் வந்து கோயில் போய் பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இதுவும் வந்து ஒரு சூப்பரான விஷயன்றதான் சொல்லணும். கடைசியாக வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மிஸ்ட்ரி பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரா மிஸ்ட்ரி பாயிண்ட் வந்து என்னென்னா, நான் சொன்னால் அந்த ஆக்டோகனல் கியூப்பலான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரானைட் கல். ஸோ அந்த கிரானைட் கல்லோட நிழல் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து படாதுன்றத சொல்கிறாங்க. ஸோ அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கு. ஸோ மத்தியான நேரத்தில் கோயிலோட கோபுரத்தோட அந்த நிழல் வந்து கீழே தரையில் வந்து படாதுன்றத சொல்கிறாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கோன்ற நம்புறேன். இந்த வீடியோ நிறையா பேருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்மளோட தமிழ் நாகரிகம் அண்ட் பாரம்பரியத்தை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் நம்ம ராஜராஜ சோழனோட தமிழ் பற்றை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. இந்த விஷயங்கள் தான் வந்து எப்படி நடந்திருக்கக்கூடும்ன்றதை நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இப்படி வந்து நடந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ
யார் யாருக்குன்னா வந்து தஞ்சாவூர் பெரிய கோயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து வேணுமோ ஸோ அவங்க வந்து கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதையும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்ச் பண்ணி எப்படியாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ டீட்டெயில்ஸையும் வந்து நான் போட உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ வேணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை வந்து நான் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு வந்து நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்ன்ற நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபில்லி. ஸோ ரொம்பவே நன்றி. நம்ம சேனலை மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க மெயிலே கான்ஃபரன்ஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டே டியூன்ட் அண்டில் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.